ஹோப் யூ ஆல் டூயிங் கிரேட். இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திச்சிருத்த நினச்சி மிச்சம் சந்தோஷப்படுறேன். லாஸ்ட் 3 டேஸாக வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவரும் கோல்டும். இங்கே வின்டர் சீசன் ஸ்டார்ட் பண்ணாலே இப்படி வந்துடும். வீட்டில் ஒத்தருக்கானும் வரும், அந்த ஒத்தர் வீட்லேயே எல்லாருக்கும் கொடுத்துடுவாங்க. இன்றைக்கி இந்தத்துக்கு மிச்சம் பரவாயில்ல, ஃபீவர் நின்றாச்சு. ஆனால் என்ன தடுமல் இருமல் அதிகரிக்கிறேன். இனிமேலும் ரெஸ்ட் எடுக்கலாண்டே வெக்டர் ரூட்டீனுக்கு வந்தாச்சு. நாங்கள் இருக்கிற வில்லேஜில் எந்த விதமான ஒரு ஹலால் ஃபுட்டும் கிடச்சிடல. அப்படியே அது கிடைச்சாலும் எங்களோட ஃபீவருக்கு இருக்கிற கிரேவிங்க்கு அந்த ஃபுட் வந்து சரிப்பட்டு வராது. எவ்வளோதான் வருத்தம் இருந்தாலும் நாங்கள் தான் குக் பண்ணி தின்னணும். நான் இன்னும் கிட்டத்தட்ட 250 கிராம் பீஃப் எடுத்துக்கிறேன். பீஃப் எனக்கு தேவையான அளவு மதுரை வெட்டி அதை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி கொண்டிருக்கிறேன். இது நல்லாவே பேசிக்கான ஒரு பீஃப் கறி. இந்த பீஃப் கறிக்கு இதுக்கு பீஃப்க்கு பதிலாக உங்களுக்கு மட்டன் சிக்கன் எது வேணும்னாலும் சேர்க்கலாம். எல்லாம் ஒரே மெத்தடில் தான் குக் பண்ணுறேன். நான் கழுவி எடுத்த பீஃப்க்கு 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சரக்குத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூளும் எடுத்துக்கிறேன். அதோடு நான் இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கொள்ளலும். எனக்கிட்ட ஜஃப்னா கறி பவுடர் இந்த, அதனால் நான் அதை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தூளும் ஜஃப்னா கறி பவுடரும் இல்லாட்டி தாராளமாக அதை உடையலையும், பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் வராது. ஏன்னா சரக்குத்தூளில் ஆல்ரெடி நாங்கள் வந்து கொத்தமல்லி சீட் போட்டு தான் அதை அரைச்சிறேன். தேவையான தூள் ஜாதி எல்லாம் போட்டு அதோட தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் வச்சுரு. அப்போ அதன் மசாலா வெல்லாம் நல்லா இறங்கும். மசாலா வெல்லாம் மங்கள் இறங்க காட்டி நீங்களே தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி கொள்கிறேன். அப்போ ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நார்மல் டேஸை விட சிக் டேயில் வேலையெல்லாம் ஸ்லோவாக தான் நடக்கும். வேலை நடக்கும், ஆனால் மிச்சம் ஸ்லோவாக நடக்கும். இன்றைக்கி பீஃப் கறிக்கு சேர்க்கறதுக்கு 1 பெரிய வெங்காயம் உண்டு எடுத்துக்கிறேன். அதோட 1 பெரிய தக்காளி, 2 பச்சைக்கொச்சிக்க எடுத்துக்கிறேன். நான் தக்காளி வெங்காயம் பச்சை கொச்சிக்க எல்லாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அளவை மாற்றிக்கொள்ளலும். பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் வராததால் எப்போவுமே என் பேபி எனக்கு 2 ஆப்ஷன் தான் தரேன். ஒன்று அவோடு சேர்ந்து விளையாடணும், இல்லாட்டி அவள் தூக்கொண்டிருக்கணும். சுகமில்லா டைமு ஃபஸ்ட் ஆப்ஷன் அவள் விட்டாச்சு. எப்போவுமே தூக்கொண்டிருக்கிறதால வேலை நல்லாவே ஸ்லோவாகி தான் நடக்கிறேன். ஒரு வெங்காயத்தை வெற்ற மறுபடி தவ தூக்கணும், என்ன சரி டோயாண்டா கொடுக்கணும், வரணும், மறுபடியும் வெங்காயத்தை வெற்ற, அப்படித்தான் வேலை நல்லாவே ஸ்லோவாக தான் நடக்கிறதுனால. நான் இந்த ப்ரெஷர் குக்கர்லாம் பீஃப் கறியை குக் பண்ண பார்க்குறேன். ப்ரெஷர் குக்கருக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு, வெட்டி வச்சுரு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தது பிறகு மிக்ஸ் பண்ணிக்கிற பீஃப் கறி அதில் போட்டு அதையும் கொஞ்சம் வெந்து வந்தது பிறகு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அது வேகிறதுக்கு நான் 20 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன் ப்ரெஷர் குக்கரில். அதோட நான் பீஃப் கறிக்கு இன்றைக்கி கிழங்கு 2 வெட்டி போட பார்க்குறேன். இந்த இடத்துல உங்களுக்கு கிழங்கு பகுதியிலாம் ராபு கிழங்கும் போடலும். 2 நாள் சுகம் இல்லாமல் நல்லாவே வருத்தத்தோடு இருந்ததால் வேலை எல்லாமே பெண்டிங். பீஃப் கறி வேகும் வரங்காட்டி நான் மேலே வந்தேன் கட்டிலுக்கு டுவெட் கவர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த வேலை முடிச்சிடறதுக்கு. நான் குக் பண்ணிக்கிற ரெசிபிஸ் எல்லாமே செப்பரேட்டாக நான் ஷோர்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான டைமை குயிக்காக அதை பற்றி பார்த்துக்கொள்ளலும். ஒவ்வொருத்தர் கம்ஃபர்ட் ஃபுட்டு நொண்டிக்கும், அது எப்படின்டா உங்களுக்கு விருப்பமான ஃபுட்டாக இருக்கும். அதை விட குயிக்காக குக் பண்ணுற ஃபுட் மாதிரி மிக்கும். அந்த லிஸ்ட்டில் என்ன ஃபெஸ்ட் கீரை வந்து பருப்பு கறி. எப்போவுமே எனக்கு சுகம் இல்லாத டைம் அவசர டைமுக்கு எப்போவுமே நான் சூஸ் பண்ணுற கறி வந்து பருப்பு கறி. இதை பருப்பு கறியை நான் 1 பொட்டில் தான் செய்கிறேன். தண்ணி ஒன்றும் ஊற்றுறல, நடுவில் நான் காலத்தான் ஊற்றுறேன். குயிக்காக வெந்துடும் அதுவும். இதை சிம்பிளான பருப்பு கறி எப்படி செய்கிறேன்னா, ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலை ஊற்றி, அதுக்கு கடுகு, தேவையான வெங்காயம், பச்சை பச்சைக்காய், தக்காளி, நான் இந்த இடத்துல காஞ்ச கொச்சிக்காய் ஒன்று சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரக்கொள்ளே நாங்கள் கழுவி வச்சுற பருப்பாவில் கொட்டணும். நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 கப் பருப்பு எடுத்தேன். ஏன்னா நான் நைட்டுக்கும் சேர்த்து குக் பண்ணுறதால எனக்கு ஈஸியாகிக்கும். டே மிஞ்சா ஃப்ரீசர் பண்ணுறதுக்கும் எனக்கு இன்னும் ஈஸியாகிக்கும். நாங்கள் பேனை வச்சு ஆயிலை ஊற்றி அதில் கடுகு போட்ட டைமே கருவேப்பிலை ரொம்ப அப்படியே எழுந்தால் போடலும், நல்லா வாசம் வர மாதிரி இருக்கும். எனக்கிட்ட அது ஒன்றும் இல்லை, சொன்னால் அதெல்லாம் போடலை. பேனில் பருப்பு போட்டுட்டு தேவையான தூள் ஜாதி இப்போ போட தொடங்கணும். இந்த இடத்துல 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கிறேன். வாதங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். சிலவங்களே பருப்பு தின்னா வாதம் வரும். அதோட கொச்சிக்கத்தூள் வந்து நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நான் பெருசாக தூள் ஜாதி போடுற குறவு பருப்புக்கு. அதோட சரக்குத்தூளும் 1/2 டீஸ்பூன் தான் நான் சேர்த்திக்கிறேன்.
மஞ்சத்தூளும் ஹாஃப் டீஸ்பூன். எல்லாம் ஹாஃப் டீஸ்பூன் வரை நான் இன்னும் சேர்க்குறேன். அதோட கொத்தமல்லி தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நார்மலி பருப்பு எல்லாம் குக் பண்ணி முடிஞ்சது பிறகுதான் பாலையை ஊத்தின பிறகுதான் உப்பு சேர்க்குறேன். ஆனால் நான் இன்றைக்கு எல்லாம் ஒரே புட்டில் செய்கிறதால உப்பையும் ஃபஸ்ட்டுக்கே சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல தண்ணிக்கு பதிலாக 2 கப் வந்து கட்டியான தேங்காய் பால் தான் ஊற்றுக்கிறேன். அப்போ ஒரே அடிக்கு தேங்காய் பாலோடு சேர்ந்தே பருப்பு நல்லா வெந்து வரும். இதோட ஒரு புளியானமும் செஞ்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் செய்யலை, ஏன்னா செய்கிறதுக்கு டைமும் மீக்கலை. என் பருப்பு கறி ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தில் ரெடி ஆகியாச்சு. அங்கால என் பீஃபும் ரெடி ஆகியாச்சு. இதெல்லாம் நான் செஞ்சு முடியக்குள்ள ஈவினிங் 3:30 ஆகினேன். ஏன்னா எல்லாமே ஸ்லோவாக நடந்ததால் பேபியை தூக்குற வச்சுற அப்படியே தான் என் வேலை நடந்துச்சு. இப்போ தான் நாங்கள் லஞ்சே தின்ன பார்க்குறோம் 2 பேரும். இங்கே குயிக்காகவே இருட்டாகிட்டுறேன். 3:50 மாதிரி இப்போ நான் 3:30 தான் தின்ன பார்க்குறேன். டின்னர் தின்ற மாதிரி தான் ஃபீல் ஆயிக்கு. இப்போ தான் 2 பேரும் லஞ்சே எடுக்க பார்க்குறேன். நான் எப்போவுமே பீஃப் குக் பண்ணால் சேர்த்துக்கொள்கிற ஒரு சாமான் என்றால் வந்து உப்பு தேசிக்க தான். இது உப்பு தேசிக்க இல்லை, இது வந்து வேற என்னமோ பிக்கு ஜாதி. நான் லாஸ்ட் டைம் போன டைம் வந்து ஸ்ரீலங்கா ஷாப்பு போன டைம் அவங்கள்ட்ட உப்பு தேசிக்க அவைலபிள் இருக்குல்ல, அதனால் நான் இதை எடுத்துக்கொண்டு வந்தேன். அதனால குப் டேஸ்ட் இல்லைனாலும் இது நீ ஆஃபத்துக்கு பரவாயில்லை. எனக்கு மறுபடியும் டின்னர் குக் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வர ஐடியாவே இல்லைன்றதுக்காக கிச்சனை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போக பார்க்குறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். என்ன தான் சுகமில்லை அப்படின்னாலும் ஊடும் இன்னும் இழுத்து போட்டிருந்தால் இன்னும் மென்டலியாக டவுன் ஆகுறேன். எப்போவுமே நான் கொஞ்சம் ஓகே ஆயின டைமுக்கும் ஊட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். விசேஷமாக கிச்சனை என்ன தான் ஊடு க்ளீனாக இருந்தாலும் கிச்சன் இழுத்து போட்டிருந்தால் முழு ஊடும் இழுத்து போட்ட மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. அதுலேயும் விசேஷமாக சிங்கில் நிறைய சாமணி இந்த கழுவுறதுக்கு சாமணி இருக்கிறேன்னு சொன்னால் கிச்சன் க்ளீன் ஆகின மாதிரி ஃபீலே இருக்காது. எனக்கிட்ட இருக்கிறது எலக்ட்ரிக் குக்கர் தான். அதில் நல்லதும் இருக்கிற கெட்டதும் இருக்கிற. மெயினான நல்ல விஷயம் என்னென்னா அதை நல்லா க்ளீன் பண்ணேலும் எங்களுக்கு தேவையான மாதிரி. அதோட மெயினான கெட்ட விஷயம் அதில் இருக்கிறன்னாண்டா எங்களுக்கு தேவையான பேனெல்லாம் அதில் வச்சு குக் பண்ணேலா. எனக்கு மண்சட்டியில் குக் பண்ணால் நல்ல விருப்பம், ஏன்னா அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். மண்சட்டி இதில் வச்சேலா. ஒருவேளை மண்சட்டி வச்சேலுமான மண்சட்டி இருக்கிறோ தெரிய எனக்கு தெரியா, எனக்கு இன்னும் அது கிடைச்சில்ல, தேடிக்கொண்டு தான் நிற்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு ஸ்ரீலங்காவில் கிச்சன் டோரை திறந்து கொண்டு குக் பண்ணால் கூட வாசம் போகாது வீடு முழுக்க. இங்கே கிச்சன் டோரையும் மூடி விண்டோவையும் திறந்து எல்லாம் செஞ்சு குக் பண்ணாலும் எப்படியுமே வீடு முழுக்க முழு வாசமும் பெய்த்துடும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் டோரை திறந்து பார்த்து கிச்சன் க்ளீன் ஆகிருந்தா அது மாதிரி ஒரு நிம்மதி வேற ஒன்றும் நிற்காது. அவ்வளோ ஒரு நிம்மதியே இருக்கும் அது. என்ன பேபிக்கு சுகமில்லைன்னு தெரிஞ்சோடனே நான் ஃபஸ்ட்டுக்கே செஞ்ச வேலை அவட சேஞ்சிங் பேக ரெடி பண்ணது. அது எப்போவுமே ரெடியாக தான் நிற்கும். ஆனால் நான் மேக் ஷோ பண்ணிக்கொண்டேன் அதில் எல்லாம் மீக்கிறா எப்படி இன்னும் தேவையான செக் பண்ணிக்கொண்டேன். இது ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேபிக்கும் ஏற்ற மாதிரி வேறுபாடாகும். எனக்கு பிள்ளைக்கு 1 வயசு. அதோட நான் நார்மலி எங்கே போகிறனாலும் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கொண்டு போகிறாள் முந்திலேருந்தே. என் உமா அப்படி, அதுக்கப்புறம் என் தாத்தாவும் அப்படித்தான். அவங்கள்ட்டேருந்து பழகின விஷயம் நான் இது. இவ்வளத்தில் நான் அவக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்லிப் சூட் எடுத்தேன். இங்கே விண்டர்ன்றதுக்காக நான் அதை எடுத்தேன். அதே இங்கே சம்மர்ன்றா நான் வேறு என்னமான சாரி எடுத்துப்பேன். அதோட நான் ஒரு மஸ்லினும் எடுத்துக்கொண்டேன். இது 2வது மஸ்லின். ஆல்ரெடி ஒரு மஸ்லின் என்ன ஜெக்கட்லைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு.
ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத டைமுக்கு எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு. ஒன்று நான் பஸ்ஸில் போகணும், அப்படி இல்லாட்டி நான் டெக்ஸியில் போகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதை பேகே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா தூக்கொண்டு போகிற மாதிரியும் விற்கணும், எல்லா திங்ஸும் போடுற மாதிரியும் விற்கணும். இது நான் ஆன்லைனில் எடுத்த பேக், மிச்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு பேக். நான் அவக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல ஃபீடிங் கவர் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வெளியில் போகிற டைமுக்கு மிச்சம் ஈஸியாகிக்கும். அதோடு நான் இந்த இடத்துல வாலெட்டும் எடுத்துக்கிறேன், அதில் ஐடென்டிட்டி கார்டு கார்ட்ஸ் அப்படி எல்லாம் மீக்கும். இங்கே எங்கே போனாலும் ஐடென்டிட்டி கார்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பழக்கம் எனக்கு போகிற இடமெல்லாம் ஐடென்டிட்டி கார்டு எடுத்துக்கொண்டு போகிறன்றதுக்காக எப்போவுமே அதே வாலெட்டில் வைக்கும். அதோட ஒரு கொடை, என்ன இங்கே வின்டர் மேபி மழை பெய்ய சான்ஸ் இருக்கிறேன், நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறேன்டா, எனக்கு அது கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவில் கிளினிக் புக் இருக்கிற மாதிரி இங்கே இது ரெட் புக்குன்னு சொல்லி இருக்கிறேன். கட்டாயம் புள்ள கஞ்சி வயசாங்காட்டி எங்கே ஹாஸ்பிட்டல் விஷயம் அப்படின்னாலும் அதை கட்டாயம் கொண்டு போகணும். போனோடனே முதல்ல கேட்குற விஷயம் அதை ரெட் புக்கை தான். ஏன்னா அதில் புள்ளைக்கு என்னென்ன வேக்சின் அடிச்சிரு, புள்ள பிறக்கக்குள்ள என்ன சரி, இந்த அதெல்லாமே அதில் அவங்க சேர்த்திப்பாங்க. டாக்டரோ நர்ஸ் நர்ஸோ ஹெல்த் விசிட்டரோ யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது அவங்க ரெட் புக்கில் பார்த்து தான் எல்லாம் மேக் ஷோ பண்ணி கொடுவாங்க, எல்லாம் ஈக்கிறா அப்படின்ட்டு. அதோட அவட பேக்கில் நான் அவக்கு விருப்பமான டாய்ஸ் ரெண்டு இருக்கிறேன், அதை நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே அவக்கு அதை டாய்ஸ் விருப்பம் இல்லை, இப்போ விருப்பம், அதனால் எடுத்துக்கிறேன். அதான் டாய்ஸ் வந்து அவட ஒவ்வொரு நாளைக்கு ஏற்ற மாதிரி அவள் மாறிக்கொண்டே இருக்கும். அதை நான் எடுத்துக்கிறேன், அழுதா அதை கொடுத்த சமாளிச்சுறதுக்காக. அதோட எக்ஸ்ட்ராவாக ரெண்டு சாக்ஸ், எப்படியுமே சொக்ஸாக ஊத்தி ஆகிக்கொள்றேன், அதனால் இன்னொரு சாக்ஸும் எடுத்துக்கிறேன் நான், எனக்கு ஈஸி ஆகிக்கிறோன்றதுக்காக. நெப்பி வீசுகிற சிச்சுவேஷன் வந்தால் தேவைப்படும்றதுக்காக நான் என்ன நெப்பி பேக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஒரு பேக்கெட் அப்படியே எடுத்துக்கொண்டேன் நான் சிச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்லி. அதோட பேபி வைப்ஸ் எடுத்தேன் நான். இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளோத் உண்டு, பேப் க்ளோத், அதெல்லாமும் எடுத்துக்கொண்டேன் அங்கே தேவைப்படும்ன்றதுக்காக. சின்னத்திலே விருப்பமாக பார்த்த காட்டுனுண்டா சிக்கன் ரந்தான், அப்படி இப்போ கண்டினியூ வருஷம் வந்திருக்கிறேன், அதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஃபுல்லாகவே ஒரு நாள் மீண்டும் பார்க்க கிடச்சிரல, மேபி 10-10 நிமிஷம் தான் பார்க்குறேன். நான் டின்னருக்கு சேர்த்து குக் பண்ணத்தாலும் மிச்சம் ஈஸியாக போய்த்து நான் ப்ரெட் தான் வாங்கினேன். ப்ரெட் எங்களுக்கு தேவையான அளவு ஸ்லைஸ் மாதிரி வெட்டி அதை அவனில் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு தான் நல்லாயிக்கும். சுட சுட தின்றதுக்கு காய்ச்சல் வாய்க்கினா நல்லாயிக்கும். இன்றைக்கி நான் இதை வீடியோவில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு விஷயமானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிறேன்.